ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மதிப்புமிக்க மீனராசி நண்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டம்தான். இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்களுக்கு கஷ்டம் கிடையாது. பொதுவான முறையில் செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. அடுத்தவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எந்த கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் தான் கஷ்டம். உங்களுக்கு இந்த மாதமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பலனானது மேன்மைக்கு பெரிய அளவுக்கு வந்து வழி பண்ணாது. எந்த கிரகமும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் சமநோக்கோட சம அளவில் தான் உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி உறவானது எப்பவும் போல தான் இருக்கும். பெரிய அளவுக்கெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சியோ இல்லை விட்டு கொடுத்து போய் நம்ம வந்து சரியாயிட்டோம் அப்படிங்கிறதோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில கஷ்டங்கள் குறையும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அப்படியே தான் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், பல படிகளை நீங்கள் ஏறினாலும் கடைசி படி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நிற்கக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய படியை தரும். அது இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் அவருடைய உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்க, மனைவியாக இருந்தால் அவங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்க. இதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கால் வலி வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதாவது முழங்காலுக்கு மேலே வலிகள்லாம் வர்றதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் அதிகமாக நடந்து போகிறது, அதிக சுமை தூக்கிறது, அதிகமாக முழிச்சிருந்து கண் எரிச்சல் படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நீங்கள் பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான மருத்துவத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் வரும். கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதிங்க. மீனராசிக்கு பலன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் போய் சிவாலயத்துக்கு போங்க, ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் போங்க கண்டிப்பாக. அந்த பிரதோஷ பலன் உங்களுக்கு கெட்டதெல்லாம் மாற்றி நல்லதே கொடுக்கும், இல்லைன்னா கெட்டதே வராத மாதிரி தடுக்கும். கொஞ்ச நாள் பொறுங்க, எல்லாம் சரியாக போயிடும். இது குடும்ப உறவுகளில் உங்களுடைய திருமணமாகாத ஆண் பெண்கள் மீனராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரணையோடு நடத்துங்க. அதாவது இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து நடந்து போங்க. அவங்க வந்து ஒரே பிடிப்பு ஒரே படியில் நிற்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், நான் இங்கே தான் போவேன், இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தும் போகணும். அதே சமயத்தில் கொஞ்சம் தட்டியும் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு எந்த விதமான உபாதைகள் எந்த பிரச்சனைகளும் வராது. இல்லைன்னா அவங்களால சில தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். இது பெற்றோர்களாக மீனராசியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இது தான். ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரே புடியாக விடாப்பிடியாக ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அதனால் இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அதில் போட்டிருக்கிற முதலாக இருக்கட்டும், அதிலெல்லாம் பெரிய கஷ்டமெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய முதல் போட்டு கடனில் தான் இருப்பீங்க. நீங்கள் புதுசாக கடன்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் கடன் வாங்காதீங்க. தொழிலை விருத்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் கடன் வாங்கி இடம் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இடம் வாங்கிக்கலாம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு இந்த மாதத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆவணி மாதம் நல்ல மாதம், வாங்கிடலாம். அப்போ ஆவணி மாதம் நல்ல மாதம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்டா அந்த தொழில் ஆரம்பிச்சுன்னு இருக்கும். அதனால் புதுசாக எதுவும் தொழில் ஆரம்பிக்காதீங்க. மீனராசிக்காரங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை செய்யுங்க, அதுக்காக கடன் வாங்காதீங்க. பேங்க்லலாம் தயவு செஞ்சு பேங்க் லோன்லாம் போட்டு தொழிலை விருத்தி பண்ணுறேன்னு சொல்லி பெங்களூர்லாம் கையெழுத்து போடாதீங்க. உங்களால் கண்டிப்பாக கட்ட முடியாது, பின்னால் கட்ட முடியாது. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். வீடு கட்டுறதா இருந்தால் கூட உங்களுடைய வசதி வாய்ப்புகளை தெரிந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்க, இல்லைன்னா கையில் காசு வச்சுக்கிட்டு நீங்கள் வீடு கட்டுங்க. வீடு கட்டலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு விரயஸ்தானம் விரயமாகும், பணம் வந்து விரயமாகும். பணம் விரயமாகுதுன்னா அந்த எப்படி விரயம் பண்ணணும்னா, உங்கள் காசு இல்லைன்னு சொல்லி ஒரு எப்படி ஒரு 3 மாதத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுது, 3 மாதம் கழிச்சு அந்த பணத்தை எடுக்கும், நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு பயிற்சி முடிஞ்சோடனே அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த பணம் விரையும், சுப விரையும்.
யாருக்காவது கடன் வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறையா லாபம் வருது, 100 ரூபாய்க்கு 10 ரூபா தரான், 3 மாதத்தில் நமக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு லாபம் மட்டுமே 5,000 ரூபா வருது, 5,000 ரூபாயே பெருகிடுது அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அந்த 10,000 போயிடும். எங்கேருந்து 5,000 ரூபா வருது, 10,000 போயிடும். அதனால் பணத்தினால நட்பு வச்சுக்காதீங்க. சொந்தத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். சொந்த உறவுகளை மதித்து அவங்கக்கிட்ட எது வச்சுக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மீனாட்சிக்காரங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு சொந்தத்திலேயே நிறைய கடன் கொடுத்துட்டு வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் அந்த கொடுக்கக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள். அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு திரும்ப வருதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது உங்கள் சொந்த ஜாதகத்திலேயே இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தசாபதியில் நீங்கள் வந்து திசை நடக்கும்போது அதனுடைய புத்தி நடக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், கேட்டுகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அந்தரம் வரும்போது நீங்கள் கொடுத்துருவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகையாக இருக்கும். அதனால் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை வந்துடும். இது சொந்தத்தில் ஒருத்தர் வந்து நீங்கள் முதல் கொடுங்க, இதில் முதல் போடுங்க, 6 மாதத்தில் உங்களுக்கு டபுள் ஆக்கி கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உணர்ச்சிகரமாக பேசி நல்ல முறையில் பேசி அது நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எத்தனை வருட நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயத்தில் மனக்கசப்புள்ள அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கூடிய சான்ஸ்லாம் இருக்குது. அதனால் நட்பு ஸ்தானமானது கொஞ்சம் நல்ல ஸ்தானமாக இருந்ததுன்னா நீங்கள் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது 1,000 ரூபாயாக வரும். நட்பு ஸ்தானம் கெடுதலாக இருந்தால் 1 ரூபா நீங்கள் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான், 1,000 ரூபா வரைக்கும் அந்த 1,000 ரூபா வராது. அதனால் பணம் அதில் பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகஸ்தாரர்கள் அரசாங்க உத்தியோகக்காரர்களுக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லை. இந்த மாதம் அதே மாதிரி சாதாரணமாக தான் போகும். தனியார் துறையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்துங்க. உங்களுக்கு அது வந்து பின்னாடி பயனை கொடுக்கும். நீங்கள் செஞ்சது அவங்க மனசில் நிற்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு அது பாராட்டுகள் கிடைக்கும், உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். திருமணமாகாத மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணங்கிறது கைகொண்டால் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தால் இந்த மாதம் திருமணம் நடக்கும். புதுசாக திருமணம்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கும். நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த வாரம் சொல்கிறேன், அடுத்த மாதம் சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போயிட்டுருப்பாங்க. இதில் சில நட்சத்திரங்கள்லாம் ரெகுலராகவே இதை சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு தான், இந்த ராசிக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க, ஒரு 10 தடவை அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு 10 தடவை இதை சொல்லுவாங்க. அடுத்த வாரம் சொல்லிடுறேங்க, இந்த நாளைக்கு சொல்லிடுறேங்க, இந்த அண்ணனை கேட்குறேங்க, அக்காவை கேட்குறேங்க, மாமாவை கேட்குறேங்க அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இதை உங்களை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கு உண்டான காரணங்களை தான் இதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. அப்படி ஏதாவது ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை தள்ளுபடி பண்ணிவிடுங்க. புதுசாக பாருங்கள், மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் புதுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கை கொடுக்கும். பழசு நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க, உங்களை வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க, தள்ளுபடியும் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னா அவங்களுக்கு உண்மையிலுமே உங்கள் குடும்பத்தை பற்றி ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கும். அதனால் நீங்கள் அதை ஒரு முடிவு எடுக்கணும். அது முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும், புதுசாக பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசிக்காரங்களுக்கு, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அது திருமணமாக இந்த சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதத்தில் திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம்னா இந்த மாதம் வந்து கன்சீவ் ஆச்சுன்னு சொல்லி அந்த தகவல் கிடைக்கும். அந்த மாதம்னு கணக்கு எல்லாம் நினைக்கிறாங்க, ஓ இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம்னா எப்படி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா அப்படின்னு, அது கிடையாது. திருமணம் ஏற்கனவே ஆனவர்களுக்கு இந்த மாதம் அந்த தகவல் கன்ஃபார்ம் அது கிடைக்கும். அதே போல் மீனராசிக்காரங்க யாராவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் அந்த சத்சந்தான பிராப்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாதப்பட்டவர்கள் ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானாதிபதி, அவர் ஏறின நட்சத்திரம், அந்த புத்திர காரகனாக இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி குரு, இவங்கள்லாம் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனுடைய விவரம் தெரிஞ்சு அந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து அதிகபட்சமாக போய் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது. அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களில் ஆஞ்சநேயர் கொடுப்போங்க. உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான தெய்வமே எடுத்திங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர், அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டிங்கன்னா எல்லா வித துன்பங்களும், அது என்ன துன்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே ஏற்கனவே உறுத்திக்கிட்டு இருக்கிற சில கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கஷ்டம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது பண்ணுங்கள், போய் அந்த வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக உத்தியோகம் இல்லாத இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், உத்தியோகம் கிடைக்கும். திருமணமாகாத இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், திருமணம் நடக்கும். உடனே ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி அவர் எப்படா கல்யாணத்துக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு நினைக்காதீங்க.
ஆஞ்சநேயருக்கு வரப்பிரசாதின்னு ஒரு பட்டம் இருக்குது. அதனால் அந்த ஆஞ்சநேயர் வரப்பிரசாதியாக இருந்து உங்களுக்கு எல்லாவித வரங்களையும் கொடுப்பார். தொழிலதிபராக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எந்தவித கஷ்ட நட்டமெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸு தொழில் செய்கிறவங்க, இந்த ஆட்டோமொபைல்ஸில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குகளை கொடுத்து அந்த வாக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றணும்னு கட்டப்படாதீங்க. இது ஃபைனான்ஸியல் லேவாதேவி. ஆட்டோ மெக்கானிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு சில உங்களுக்கு வந்து புத்தி கொஞ்சம் தடுமாறும். அதனால் அந்த புத்தி தடுமாற்றத்தினால உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள், அந்த மெக்கானிக்காக இருக்கிறவங்க, அந்த ஆட்டோமொபைல்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் கொடுக்கும். அதனால் அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இந்த மாதம் பொதுவான முறையில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லது நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதம். வாழ்க வளர்க வேணும், நலம் வேணும், சுபம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.